ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கேரட் துருவுறதை வச்சு இதை மாதிரி துருவி ஒரு 2 கப் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. 1/2 கப் கடலைப்பருப்பு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி வச்சுடுங்க. ஊறினதுக்கு அப்புறமா ஒரு தண்ணி ஊற்றி கழுவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு 2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 3 காய்ந்த மிளகாய், காரத்துக்கு கொஞ்சம் சோம்பு சேர்த்து கூட கடலைப்பருப்பு தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதே மிக்சி ஜாரில் துருவி வச்சிருக்க மரவள்ளி கிழங்கு பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். இது கூட இஞ்சி, கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், தேவையான உப்பு சேர்த்து நல்லா வடை மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு வடை தட்டிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா வடையை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இந்த வடைக்கு கடலைப்பருப்பை விட கிழங்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் பொன்னிறமாக ஆனதும் எடுத்துடலாம். இடையில வந்து திருப்பி விடுங்க. போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது, உடஞ்சி வந்துடும். அதே மாதிரி ஃப்ளேமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் முத்தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள்.